வணக்கம் நண்பா. இன்றைக்கி நடந்த ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் மெயின் ஈவெண்ட்டாக ஒரு விஷயம் நடந்துச்சு. அது உண்மையிலுமே அது விஷயமா இல்லை ஒரு சம்பவமா அப்படின்னு கேட்டால் அது மிகப்பெரிய ஒரு சம்பவம் தான். அதாவது மெயின் ஈவெண்ட்டாக, அதாவது ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்க்கும் மோட்டார் சிட்டி மிஷின் கன்னுக்கும் நம்பர் ஒன் கண்டென்ட்டுக்கான மேட்ச் நடந்துச்சு. அதாவது இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க வந்து பிளட் லைனில் இருக்க அந்த டாமா டாங்கா டாமா லாங்கா வச்சிருக்க அந்த WWE டாக் டீம் சாம்பியன்ஷிப்பாக மோதலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த நம்பர் ஒன் கண்டென்ட்டாக மேட்ச் நடந்துச்சு. இதில் மோட்டார் சிட்டி மிஷின் கன் வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணி ஸ்மாக்டவுனோட மெயின் ஈவெண்ட்டாக நம்மளுடைய டாமா டாங்கா டாமா லாங்கா வெர்சஸ் மோட்டார் சிட்டி மிஷின் கன் அவங்களுக்கான டாக் டீம் சாம்பியனுக்கான மேட்ச் நடந்துச்சு. இது உண்மையிலுமே ஒரு தரமான மேட்ச் நண்பா. இந்த மேட்ச்சில் நம்மளுடைய டாமா டாங்கா டாமா லாங்காக்காக ஒரு உறுதுணையாக ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கிறது யாருன்னு கேட்டால் நம்மளுடைய சோலோ சிக்காவா ஜாக்கஃபோட்டோ இவங்க தான் இருக்காங்க. இந்த மேட்ச் உண்மையிலுமே ஒரு விறுவிறுப்பாகவும் போச்சு. அதே மாதிரி மோட்டார் சிட்டி மிஷின் கன் வந்து அவங்க வந்து டிஎன்ஏலாம் எப்படி ஃபைட் பண்ணாங்க அப்படின்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா டிஎன்ஏ அந்த ஒரு மேட்சஸ்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலுமே அந்த மேட்சஸ்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். ஏன்னா அப்போ ஏற்பட்ட நம்ம மோட்டார் சிட்டி மிஷின் கன் வந்து நம்மளுடைய டாமா டாங்கா டாமா லாங்கா கூட மோதுனாங்க. ஏன்னா நம்மளுடைய டாமா டாங்காவை கூட ஒரு லிஸ்ட்டில் வைக்கலாம், ஆனால் டாமா லாங்காவை எந்த லிஸ்ட்லையுமே வைக்க முடியாது. அவ்வளோ ஒரு சுதப்பல் மன்னன் நம்மளுடைய டாமா லாங்கா. இவங்களுக்கான ஒரு மேட்ச் நடந்துச்சு. இதில் நம்மளுடைய மோட்டார் சிட்டி மிஷின் கன் வந்து WWE நியூ WWE டாக் டீம் சாம்பியன் ஆகிட்டாங்க. இனிமேல் நம்மளுடைய மோட்டார் சிட்டி மிஷின் கன் தான் டாக் டீம் சாம்பியன். நம்மளுடைய டாமா டாங்கா டாமா லாங்கா ராமம் கோவிந்தா தான் அவங்களோட சாம்பியனை அவங்க தோத்துட்டாங்க. இது வந்து எதனால் தோத்தாங்க அப்படின்னா நம்மளுடைய பிளட் லைனோட அந்த ஒரு இன்வால்மெண்ட். நம்மளுடைய ஜிம்மி வந்துட்டார். ஜிம்மி வந்தோன்னா நம்மளுடைய ஒரு ட்ரைபிள் சீஃப் ரோமன்டைன்ஸும் வந்தார். அட்டாக் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய சோலோவையும் நம்மளுடைய ஜாக்கா பாட்டியும் நம்மளுடைய ஜிம்மியும் ரோமனும் அடித்து பேக் ஸ்டேஜுக்கு இழுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ ஒரு உருவம் வந்துச்சு. அது யாருன்னு கேட்டால் உங்களோட ஹீட் மெயின் ஈவன் ஜே உசோ வந்தார். நம்மளுடைய டாமா டாங்கமும் டாமா லாங்கமும் பிரட்டி எடுத்துகிட்டு நம்மளுடைய மோட்டார் சிட்டி மிஷின் கண்ணை வந்து வின் பண்ண வச்சுட்டு தலைவன் போயிட்டார். பிளட் லைன் ரியூனியன் ஆயிடுச்சு. அதாவது ஓஜி பிளட் லைன் ரியூனியன் ஆயிடுச்சு. அதாவது நம்மளுடைய ஜேவும் சரி நம்மளுடைய ஜிம்மியும் சரி ரெண்டு பேரும் அந்த கட்டு பிடிச்ச அந்த ஒரு செக்மெண்ட்லாம் உண்மையிலுமே அப்படியே வேறு லெவலில் இருந்துச்சு. அதாவது இது வந்து இந்த ஒரு தருணம் வந்து ரொம்ப நாளாச்சு. இந்த தருணம்லாம் ஒன்றா இருந்து ஜே ஜிம்மி வந்து ஒன்றா இருந்து கட்டி பிடிச்சி இவங்கெல்லாம் பேசல ரொம்ப நாளாச்சு. ஆனால் நம்மளுடைய ஜிம்மிலாம் வந்து நம்மளுடைய ஜேவை வந்து கட்டி பிடிக்க வரப்போ அதெல்லாம் எமோஷனலாக அந்த அளவுக்கு வராது. ஸ்கிரிப்டையே மீறி வந்து ஆனால் எமோஷனலாக ரொம்ப இது பண்ணிட்டாங்க. ஆனால் என்ன தான் ஒரு ஸ்கிரிப்டாக இருந்தாலும் ஆனால் இவங்க வந்து ரியல்லி ரொம்ப ரொம்ப க்ளோஸான பிரதர்ஸ் தானே. அதனால் அவங்க எமோஷனலை கட்டுப்படுத்த முடியாமல் எல்லாமே பண்ணிட்டாங்க. கட்டி பிடிச்சி எல்லாம் செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. ஆனால் ரோமன்டைன்ஸ் வந்து நின்று பார்த்துக்கிட்டு தான் இருக்காரே தவிர அவர் வந்து அதில் பிளட் லைனில் ஜே ஜிம்மி இருக்கிறப்ப அதில் வந்து இவர் வந்து ஒன்றா நிற்கல. ஆனால் தனியாக தான் நிற்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜோட அந்த ஆஃபேரில் வந்து நம்மளுடைய ரோமன்டைன்ஸும் சரி நம்மளுடைய ஜிம்மியும் சரி நம்மளுடைய ஜேம் சரி மூணு பேருமே ரியூனியன் ஆகி அந்த ரிங்கில் தான் நிற்கிறாங்க. அந்த வி த ஒன் அந்த சிம்பிளை கட்டுறாங்க. அதாவது ஒரிஜினல் ட்ரைபிள் சீஃப் ரோமன்டைன்ஸு மெயின் ஈவன் ஜே உசோ அதுக்கப்புறம் நம்மளுடைய ஜிம்மி இவங்க மூணு பேரும் ஒரே காலத்தில் ஒரே போர்க்காலத்தில் மூணு பேருமே ஒன்றாகி நிற்கிறாங்க. அவ்வளோதான் சம்பவம் தான். அதாவது இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தல அதாவது கிரவுன் ஜோலில் வந்து சிக்ஸ் மேன் நான் சொன்ன மாதிரியே கிரவுன் ஜோலில் சிக்ஸ் மேன் டாக் மேட்ச் நடக்க போகுது. அதாவது ஓஜி பிளட் லைனில் இருக்க நம்மளுடைய ரோமன்டைன்ஸ் ஜே ஜிம்மி விசிஸ் டாமா டாங்கா நம்மளுடைய ஜாக்கஃபாட்டு சோலோக்கான ஒரு சிக்ஸ் மேன் டாக் மேட்ச் நடக்க போகுது. அதுக்கான ஒரு முதல் ஹிண்ட் தான் இது. கண்டிப்பாக இவங்களுக்கான ஒரு சிக்ஸ் மேன் டாக் மேட்ச்சு கிரவுன் ஜோலில் அஃபிஷியலாக நடக்க தான் போகுது. ஆனால் ஸ்மாக்டவுனில் வந்து எந்த விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இல்லை பிளட் லைனோட செக்மெண்ட்டில் அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி.